welcome to Weekend Special with Sandy. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறதால இன்னைக்கு ரெசிபி வீடியோ இல்லாம ஒரு ரிவ்யூ வீடியோ போடலாம் அப்படினு பிளான் பண்ணிருக்கேன். சோ என்ன ப்ராடக்ட் அப்படினு பாத்தீங்கன்னா ப்ரீத்தி ஜோடியா காஸ்மோ. இது நான் வந்து ஒரு 1 மந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். டெமோ அண்ட் ரிவ்யூ ரெண்டுமே இந்த வீடியோல இருக்க போகுது. சோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும். நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படினா இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அண்ட் இது வாங்குறது வர்தா இல்லையா அப்படி எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சோ வந்து கண்டிப்பா ফুল வீடியோவையும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். सो फर्स्ट वो डेमो पाक एक्सेसरीज अटैचमेंट्स ना डीटेल एक्सप्लेन पड़िड़े इतना वो मेन यूनिट रोम क्यूटा किचन पाक वो स्पीड सेटिंग्स वन थ्री वरी कुर अंड पल्स मोड हार्डान वो ग्रैंड पड़ेप नहीं वो टू थ्री टाइम पल्स पड़े अदक स्पीड सेटिंग वी अब ब्लेड सिकाम अंड बेस वो सक्शन को அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அரைக்கும்போது வந்து மிக்ஸி வந்து அவ்வளவா ஆடாம இருக்கு. அந்த மாஸ்டர் செஃப் ஜாரூலாம் யூஸ் பண்றப்ப வந்து ரொம்ப ஆடாம இருக்கு. சோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஓவர்லோட் ப்ரொடெக்டர் இருக்கு இதுல. இன் கேஸ் வந்து நீங்க ஓவர்லோட் பண்ணி மிக்ஸி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுனா திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கீழ பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் பேசிக்கான ஜார்ஸ். 0.5 லிட்டர், 1 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர். 0.5 லிட்டர் வந்து நார்மல் சட்னி ஜார் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது. 1 லிட்டர் ஜார் வந்து மல்டி பர்பஸ் ஜார் தான். ட்ரை கிரைண்டிங் அண்ட் வெட் கிரைண்டிங் ரெண்டுமே பண்ணலாம். ஸ்பைஸ் கிரைண்ட் பண்றதுக்கு அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை பேட்டர் வடாக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படினா இதோட லாக்கிங் மெக்கானிசம். அந்த பேஸ் யூனிட்ல இருக்கிறது அந்த லாக்ல வந்து ஜார்ல இருக்க लॉक आगनों दि क्लॉक वाइज डायरेक्शन तिरपनों लॉक पन्रतक अंड लिड पाती अभी प्रेस पन्र मादी ओपन पन्रतक साइड बटन मादी क्लिक पन्नींग अब लिड ओपन पन्निकला रेंडे लॉक आना मट्टुं मिक्सी रन आगो इलना रन आगादु. नेक्स्ट वंदु पातिंगना मास्टर शेफ जार वेजिटेबल्स எல்லாமே कट பண்றதுக்கு யூஸ் பண்ற ஜார். ஆட்டா நீடிங்கும் இதல தான் நம்ம பண்ணுவோம். சோ அதோட லிட் மாஸ்டர் செஃப் ஜார வந்து மிக்ஸில ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து இந்த கியர் பாக்ஸ் தேவை. இது வெறும் மாஸ்டர் செஃப் ஜாருக்கு மட்டும் யூஸ் பண்றதுக்கு கியர் பாக்ஸ். இதுவுமே இப்படி கிளாக் வைஸ்ல டர்ன் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேல மாஸ்டர் செஃப் ஜார வந்து ஃபிக்ஸ் பண்ணனும். சோ இது வந்து கப்லர், பிளேட் கப்லர். இதல தான் வந்து நம்ம எல்லா பிளேட்ஸையும் வந்து மேலே வைப்போம். அண்ட் இதோட லிட் பாத்தீங்கன்னா இப்படி சைடுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்து திருப்புனீங்க அப்படின்னா லாக் ஆயிடும். இந்த சைடுல இருக்க அந்த வெஜிடபிள் போடுறதுக்குன்னு இருக்க ஸ்லாட்ல வெஜிடபிள் வச்சு அந்த புஷர் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம பிரஸ் பண்ணோம்னா கீழே வந்து எல்லாமே வந்து ஜார்ல கலெக்ட் ஆயிடும். உள்ள நம்ம என்ன பிளேட் வேணுமோ அதை போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளெண்டர் ஜார். இதுல வந்து ஸ்மூத்திஸ், மில்க் ஷேக்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து கோக்னட் எக்ஸ்ட்ராக்ஷன், கோக்னட் மில்க் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டேம்ரண்ட் இது புளி கரைச்சல் அதெல்லாம் வந்து இதிலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் ஜூஸஸ் கூட வந்து உங்களுக்கு உள்ள ஃபில்டர் பண்ணி வர்றதுக்கு கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டர் போட்டு. இதுவுமே வந்து மாஸ்டர் செஃப் ஜார் மாதிரி சைட்லேருந்து லாக் பண்ணுறது தான். அண்ட் மாஸ்டர் செஃப் ஜாருக்கு இருக்க அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளேட் கப்லர் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இது வந்து சாப்பர் பிளேட். எல்லாமே ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுவோம் சாப்பர் பிளேடில். வந்து நீடிங் பிளேட், சப்பாத்தி மாவு பிசையறதுக்கான பிளேடு இது. இது ரெண்டு வந்து ஒன்று கிரேட்டிங் பிளேட், இன்னொன்று வந்து ஸ்லைசிங் பிளேடு. இது ரெண்டுத்தையுமே வந்து போடுறதுக்கு இந்த டிஸ்கில் தான் நம்ம போடணும். பிளேடு ஹோல்டர் டிஸ்க் இது. ஸோ ஸ்லைசிங் அண்ட் கிரேட்டிங் மட்டும் இந்த இதில் தான் போடணும். இந்த மாதிரி போட்டால் ஃபிக்ஸ் ஆகிடும். ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சின்ன ப்ரெஷர் பின்னாடி பக்கத்துலேருந்து கொடுத்தோன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ ஸ்லைசிங் பிளேடுக்கும் நம்ம இதே மாதிரி தான் போடணும் உள்ள. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கியூப் கட்டிங். ரெண்டு சைசஸில் கொடுக்குறாங்க, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. க்யூப் கட்டிங் வந்து ரெண்டு அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஒன்று இந்த க்யூப் கட்டிங் இந்த பிளேட், இன்னொன்று வந்து இந்த கட்டர் இது வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்யூப் கட்டிங் தான் உள்ளே போடுவோம், அதுக்கு மேலே கட்டர் போடணும்.
க்யூப் கட்டிங் வந்து மூவ் ஆகாது. அது வந்து கரெக்டாக அந்த ஜாரோட மாஸ்டர் செஃப் ஜாரோட ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் வந்து க்யூப் கட்டிங் அந்த பிளேடு வர்ற மாதிரி போடணும், ஃபிக்ஸ் ஆகிடும் கரெக்டாக. அதுக்கு மேலே வந்து இந்த கட்டர் போடணும். அண்ட் இந்த மாதிரி புஷர் கொடுத்துருக்காங்க, க்யூப் கட்டிங் அந்த பிளேட்க்கு இடையில வந்து வெஜிடபிள் எதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா வந்து அதை எடுக்கிறதுக்காக இந்த புஷர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி புஷ் பண்ணோன்னா கீழே ஜாரில் எல்லா வெஜிடபிளுமே வந்து கலெக்ட் ஆகிடும், வெஜிடபிள் வேஸ்டேஜ் எதுவும் இருக்காது அவ்வளவா. நெக்ஸ்ட் வந்து சிட்ரஸ் அட்டாச்மெண்ட், இதுவுமே வந்து அந்த ஜாரோட ஹேண்டில் சைடில் வந்து லாக் ஆகும். இதுக்கு மேலே வந்து நம்ம சிட்ரஸ் கோன் அட்டாச் பண்ணி நம்ம வந்து சாத்துக்குடி அந்த மாதிரி எல்லாமே வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டெமோ பார்த்துடலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து கிரேட்டிங் பிளேடு. இந்த மாதிரி கொஞ்சம் லாஸ்ட் பீஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் எல்லா பிளேட்ஸ்லையுமே ஜென்ரலாக. ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக வந்து கிரேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைசிங் பிளேடு, நான் வந்து ஆனியன் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸ்லைசிங் பிளேடில். இது வந்து பிரியாணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து தின்னாக கிடைக்கும் உங்களுக்கு ஆனியன், நம்ம கையில் கட் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து ரொம்ப தின்னாக கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கெலாம். ஸோ எவ்வளோ தின்னாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இது வந்து சாப்பர் பிளேட், நான் வந்து இன்றைக்கி வந்து கேபேஜ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு மாதிரி ரீசனபிளான சைஸில் வந்து ஃபியூ பீசஸ் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பர் பிளேட்க்கு நீங்கள் பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பீட் செட்டிங் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃபைனாக வேணுமோ அது இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆர் நல்லா ஃபைனாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க, கிரைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபைனாகவே கிடைக்கும், சாண்ட்விச்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் அதை எடுக்கிறது வந்து அந்த பிளேட் கப்ளரோடு எடுங்க, ஏன்னா உள்ளே கைவிட்டு எடுக்கும்போது அது வந்து ஷார்ப்பாக இருக்குன்றதெல்லாம் வந்து கட்டாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் க்யூப் கட்டிங் போட்டிருக்கேன், இது வந்து பெரிய சைஸ் பிளேட் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மாட்டியிருக்கு இல்லையா அந்த க்யூப் குள்ளே, ஸோ அதை எடுக்கிறதுக்கு வந்து இந்த புஷர் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாமே கீழே வந்து ஜாரில் கலெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சின்ன சைஸ் போட்டிருக்கேன் க்யூப்லேயே, க்யூப் கட்டிங்லேயே. உங்களுக்கு இந்த ரெண்டு சைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது எவ்வளோ பெருசு இது எவ்வளோ சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நீடிங் பிளேட் நான் போடுறேன். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி உள்ளே ஒரு கப் ஃப்ளார் போட்டுட்டேன், இது செகண்ட் கப்பு. இந்த கப்பில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம்ஸ் வரைக்கும் மாவு பிடிக்குது. இதில் மேக்ஸிமம் நம்ம 2 கப் போடுறது பெட்டர், ஏன்னா அதுவே லைட்டாக ஆடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாவு போட்டுட்டு இப்போ இதில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி வந்து அதிலே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கோம், 1 கப்பு மாவு போடுறீங்க அப்படின்னா அந்த லெவலில் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கணும். 1 கப் மாவுக்கு நான் 2 கப் போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுருக்கேன். அதில் அதுவுமே ஒரே டைமில் நம்ம சேர்க்கக்கூடாது, சைட்லேருந்து கொஞ்சம் கிராஜுவலாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் தண்ணி. ஸோ இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்ஸ் பண்ணிக்கணும், எடுத்தோடனே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியை ஃபஸ்ட்டு இதில் வச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்பீடில் வச்சுட்டு கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 1 or 2 minutes வந்து நமக்கு சப்பாத்தி மாவு கிடச்சிரும்.
ஸோ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது. நீங்கள் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வெளியில் எடுக்கலாம். இன்னும் லைட்டாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மாவு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நீங்கள் நீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் சப்பாத்தி போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிட்ரஸ் அட்டாச்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளெண்டர் ஜார். இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து மில்க் ஷேக் பண்ணி காட்டுறேன். மேங்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதோட மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணி இதில் தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து திருவண்ண தேங்காய் போடல, கட் பண்ண கோக்னட் தான் போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ண கோக்னட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்பீட் செட்டிங் வந்து 1 வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து மேலெல்லாம் ஸ்ப்ளாட்டராக இருக்கும் இல்லையா கோக்னட், ஸோ அதை வந்து உள்ளே தள்ளி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, நைஃப் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திருப்பி அகெயின் மிடலில் பிளேட் கிட்ட வந்து தள்ளி விடுறேன். அண்ட் அகெயின் திருப்பி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நான் ரன் பண்ண போகிறேன். நல்லா திக்காக இருக்குது கோக்னட் மில்க்கு. ஸோ நீங்கள் டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் சொல்கிறேன், அப்புறமா நான் நெகட்டிவ் சொல்கிறேன். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கட் பண்ணி கொடுத்துருது. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிளேட் வைஸ் அப்படின்னு சொல்லணும்னா கிரேட்டர் பிளேட்ல வந்து கிரேட்டர் பிளேட் ஸ்லைசர் சாப்பர் எல்லாமே வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கிரேட்டர் பிளேடில் இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நம்ம கையில் சீவுற அளவுக்கு வந்து அவ்வளோ சின்ன இதுவாக வர்றதில்லை, ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே வருது. நீங்கள் அந்த டெமோ வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கையில் சீவுற அளவுக்கு வராது. ஸோ அது ஒன்று கிரேட்டர் பிளேட். ஸ்லைசிங் பிளேடில் பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் கட் பண்ணுறது காட்டியிருப்பேன், ரொம்ப சூப்பராக தின்னாக ஸ்லைஸ் ஆகிருந்துருக்கு, அதை பார்த்துருப்பீங்க. பிரியாணிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப கடுப்பாகிற வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு இந்த பீன்ஸு கொத்தவரங்காய் அந்த மாதிரி கொஞ்சம் பல்காக கட் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும், அதை இது எண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஸ்லைசிங் பிளேடில் எப்படி வருது அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ அதோட வீடியோ நான் ஆட் பண்ணுற பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்லைஸ் ஆச்சு, ரொம்ப தின்னான பீசஸாக கிடச்சிது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்க பீன்ஸ் எல்லாம் வந்து அந்த வளைஞ்சிருக்க ஷேப்லேயே வந்து நீட் நீட்டாக கட்டாக இருந்தது. ஸோ வந்து இப்போ இந்த கொத்தவரங்காயெல்லாம் ஜென்ரலாக வந்து நீட் நீட்டாக தான் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே ஸ்லைஸாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அந்த பிளேடில். அப்புறம் இவங்களோட சேல்ஸ் பிச்சே வந்து கியூப் தான், இந்த டைசிங் பிளேட் தான் வந்து இவங்களோட சேல்ஸ் பிச்சே. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதில் வெஜிடபிள் வேஸ்டேஜ்லாம் ரொம்ப ஆறதில்லை, அந்த க்யூப்குள்ளே மாட்டிக்கிற வெஜிடபிள்ஸ்க்குமே தனியாக ஒரு புஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேட்ஸ் பொறுத்த மட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இருக்கிறதுலே சூப்பர் வந்து நீடிங் பிளேட் தான். நம்ம வந்து ரொம்ப நேரமாக வந்து மாவு பிசைவோம், பட் ஆனால் அப்படி சாஃப்டாக வர்றதுக்காக மாவு பிசைவோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அதில் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுது. அண்ட் அந்த மாவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி சூப்பராக. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். பாசிட்டிவ்ல இன்னொரு விஷயம் வந்து இதுல இருக்க அந்த லாக்இன் மெக்கானிசம் எனக்கு வந்து என்ன சொல்றது, இது ரொம்ப பெரிய பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எங்க வீட்டுல வந்து மிக்சி ஜார் ஓபன் ஆகி கிச்சன் எல்லாம் வந்து பயங்கரமா கிளீன் பண்ற மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து இது லாக் ஆனாதான் ரன் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா, அதை நான் பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினான ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா வந்து இதோட நாய்ஸ். நார்மல் ஜார்ஸ்க்கெல்லாம் வந்து நார்மல் மிக்சியில் இல்லையா, நார்மல் மிக்சியில் நார்மலாக எல்லா வீட்லேயும் வச்சுருக்க மிக்சியில் எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி சவுண்ட் வருது. இந்த மாஸ்டர் செஃப் ஜார்க்கு வந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் வருது.
சவுண்ட் நாய்ஸ் அப்படிங்கறத விட வந்து ஒரு மாதிரி கீச்சுன்னு கேக்குது. அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அந்த கீச் சவுண்ட். அதுவுமே பாத்தீங்கன்னா உள்ள நீங்க என்ன மாதிரி டேட் போட்டிருக்கீங்க, என்ன மாதிரி லோடு உள்ள இருக்கு, அதுக்கேத்தமே சவுண்ட் டிஃபர். அது இப்ப ஸ்டார்டிங் வந்து இது ஆன் பண்ண உடனே வந்து காலி ஜாரா தானே இருக்கும், உள்ள வச்சு வெஜிடபிள் போடுவோம்ல, அப்போ ஒரு பயங்கரமான கீச் சவுண்ட் கேக்குது. அப்புறம் உள்ள ஒரு ரெண்டு தடவை ஆல்ரெடி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் அடுத்தது போடுவீங்கல்ல, அப்ப ஒரு விதமான ஒரு கீச் சவுண்ட் கேக்குது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய நெகட்டிவா இருக்கு. அதேமாதிரி ஆட்டா நீடிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கப்ஸ் போட்டா இதுல வந்து ரொம்ப ஆடாது. பட் ஆனா இதே நீங்க 4 கப்ஸ் போட்டீங்க, இது 2.1 லிட்டர் ஜார். ஸோ அதனால நீங்க 4 கப் போட்டீங்க அப்படின்னா பயங்கரமா ஷேக் ஆகுது. அது 2 கப்ஸ் போட்டீங்கனாலுமே லைட்டா ஷேக் ஆகும், பட் ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. 2 கப்ஸ் கண்டிப்பா போடலாம், ஆனா 4 கப்ஸ் கண்டிப்பா இதுல போட முடியாது. பெரிய ஃபேமிலியா இருக்கீங்கன்னா மல்டிபிள் பேச்சஸ் யூஸ் பண்ணும். ஆனா அது நீங்க வேர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேர்த் தான். ஏன்னா பெரிய ஃபேமிலிக்கு வந்து நிறைய மாவு போட்டு ரொம்ப நேரம் சாஃப்டா வரதுக்கு பிசைற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடுது அப்படிங்கறதால ஒரு 2-3 தடவை போடுறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது பெரிய நெகட்டிவ் பாயிண்ட், எனக்கு நெகட்டிவ் பாயிண்டா தெரியல. பிளெண்டர் ஜார் பத்தி, பிளெண்டர் ஜார் வந்து இது வந்து எப்படி சொல்றது, கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ஷன், மில்க் ஷேக்ஸ், அப்புறம் ஜூஸர்க்கெல்லாம் சூப்பரா இருக்கு. பட் ஆனா கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ஷனே உங்களுக்கு வந்து நீங்க ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்க இமீடியட்டா பண்ணலாம், ஒரு திக்கான பால் தேவைன்னா நீங்க பண்ணிக்கலாம். பட் அதுல நிறைய வந்து கோகோனட் வேஸ்டேஜ் ஆகும் கோகோனட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல. நான் வந்து அந்த வீடியோ நான் பண்ண வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதுல அட்டாச் பண்றேன், நீங்க பார்த்தா தெரியும். நம்ம கையிலனா வந்து நம்ம நல்லா சக்கையா புழிஞ்சிருவோம், ஆப்வியஸா அது மிஷின் பண்ணாது. ஸோ நமக்கு நிறைய வேஸ்டேஜ் இருக்கும், அது ஒரு நெகட்டிவ் பிளெண்டர் ஜார் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ஷன்ல. மற்றபடி மில்க் ஷேக்ஸ் ஜூசஸ்க்கு எல்லாமே வந்து அது ரொம்ப சூப்பரா இருக்கு கோகோனட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல, அது மட்டும்தான். ஆனா திக்கான பால் வேணும் அர்ஜென்ட்டுக்கு அப்படின்றதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த 1.5 லிட்டர் ஜார் வந்து தோசை பேட்டருக்கு யூஸ் பண்ற ஜார் வந்து அதுல வந்து வடை இல்லைன்னா அடை மாவு அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதுல ரெடி பண்ணிக்கலாம். பட் தோசை பேட்டர் வந்து அதுல நம்ம அரைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து சீக்கிரமா ஜார் ஹீட் ஆயிடுது. ஏன்னா 2-3 பேட்சா போடுற மாதிரி இருக்கும் தோசை மாவு அப்படின்னா, கொஞ்சம் 1 வாரத்துக்கு அப்படின்னு தான் நம்ம அரைச்சி வைப்போம் எப்பவுமே. ஸோ அதால அது வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுது ஜார். ஸோ அது ஒரு இது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஓவராலா எனக்கு வந்து ரொம்ப பெருசா நெகட்டிவ் அது அது எனக்கு ரொம்ப கன்சர்னா இருக்கு அப்படின்னா வந்து அந்த மாஸ்டர் செஃப் ஜாரோட நாய்ஸ் மட்டும்தான். ஸோ இது வாங்குறது வேர்த்தா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து இது வந்து ஒரு 12,000க்கு வாங்கினேன். 12,000க்கு இது கண்டிப்பா வேர்த் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஜோடியாக்ல அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணாங்கல்ல, அது வந்து 8,000 சம்திங். அதுல வந்து இல்லாத ஃபீச்சர் இதுல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லாக்கிங் மெக்கானிசமும் கியூப் கட்டிங்கும், இது ரெண்டு மட்டும் இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. மற்றபடி இதுல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் அதுலயும் இருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா 4,000 இந்த ரெண்டு ஃபீச்சருக்காக கொடுக்கறதுல வந்து எனக்கு வந்து வேர்த் அப்படின்னு எனக்கு தோணல. மற்றபடி வந்து நீங்க வந்து ஹெல்த்தியா ஹெல்த்தியா இருக்கா இல்ல டெய்லி வந்து ஸ்மூதிஸ் இல்லைன்னா வந்து மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி குடிப்பீங்க போட்டு, அண்ட் உங்களுக்கு நீங்க டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றாள் அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய ஃபேமிலி நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மைனஸ் த சவுண்ட், அது வந்து பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மாஸ்டர் செஃப் ஜாருக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு. மற்ற ஜார்ஸ் எல்லாம் வந்து நார்மல் மிக்சர் கிரைண்டர்ல வர சவுண்டு தான் வருது, மாஸ்டர் செஃப் ஜார் மட்டும் அப்படி இருக்கு. மற்றபடி அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து சூப்பரா தான் இருக்கு. அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். மற்றபடி ப்ராடக்ட் பார்த்தா கேட்டீங்கன்னா வர்த். இது என்னோட வியூ. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து நாய்ஸ் வருதுன்னு சொன்னேன். நான் வந்து நெட்ல அதுக்கு நிறைய நான் சர்ச் பண்ணேன், இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. வால் ஒட்டி வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. நான் எல்லாமே 1 பை 1 ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், பட் சோஃபார் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எப்படியுமே அந்த கீச் சவுண்டை என்னால் எலிமினேட் பண்ண முடியல, குறைக்கவும் முடியல. பட் ஸ்டில் நான் இன்னும் கொஞ்சம் இருக்கு, பட் நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.